கொரிய தீபகற்பத்துல பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு தென்கொரியா தன்னுடைய வான்வழியில ட்ரோன்களை பறக்க விட்டு இருக்க வட கொரியா இதற்கு பதிலடியா தாக்குதல் நடத்த தயார் நிலையில இருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு ஒருவேளை தென்கொரியா மீது வடகொரியா தாக்குதல் நடத்தினா அங்க போர் சூழல் ஏற்படும் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்பவுமே ஆகாது பல ஆண்டுகளாவே இந்த மோதல் போக்கு நிலவிக்கிட்டு இருக்கு அவ்வப்போது தென்கொரியா மீது வடகொரியா சிறு சிறு தாக்குதல்கள் நடத்துறது வழக்கமா இருக்கு இதற்கிடையே தென்கொரியா தங்கள் நாட்டின் மீது சட்டவிரோதமா ட்ரோன்களை விட்டதா வடகொரியா குற்றம் சாட்டியிருக்கு மேலும் இதுக்கு பதிலடி தர தயார் இருக்க தன்னுடைய ராணுவத்தையும் இருக்கு இது தொடர்பான தகவல்களை சென்ட்ரல் நிறுவனம் வெளியிட்டிருக்கு எல்லையில இருக்க ராணுவம் ஒருங்கிணைந்து தாக்க தயார் நிலையில இருக்குமாறு ராணுவ கடந்த பன்னிரெண்டாம் தேதி உத்தரவிட்டிருக்காரு எல்லையில ஏதாவது எதிர்பாராத மாற்றம் நடந்தா உடனடியா துப்பாக்கிச்சூடு நடத்தவும் தயார் நிலையில இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது தொடர்பாக வடகொரிய ராணுவம் வெளியிட்டிருக்க செய்திக்குறிப்பில் தலைநகரான பியாங்யாங்கிற்குள்ள ட்ரோன்களை ஊடுருவியது நம்முடைய இறையாண்மையை மீறியிருக்க செயல் தென்கொரியா தேவையில்லாம இந்த செயலில் ஈடுபட்டு கொரிய தீபகற்பத்துக்குள்ள ராணுவ பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் வரும் காலத்துல இது மாதிரி ஏதாவது ட்ரோன்கள் ஊடுருவுனா அதற்கு பதிலடி தர ராணுவம் தயார் நிலையில இருக்கணுங்கிறத வடகொரிய ராணுவம் தன்னுடைய செய்தி குறிப்புல மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு நிலம மோசமான தென்கொரியால உள்ள குறிப்பிட்ட இலக்குகளை குறிவச்சு வடகொரியா தாக்குதல் நடத்துங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு இத்தகைய நடவடிக்கைகள் ஆரம்பிச்சா அது நிச்சயமா ஒரு ஆயுத மோதலா மாறும் மீண்டும் ஒரு ட்ரோன் ஊடுருவல் நடக்காம இருக்க வடகொரியா கண்காணிப்பு மையங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் வருங்காலத்துல வடகொரிய வான்பரப்புல எந்த ஒரு ட்ரோன்களும் நுழைஞ்சா அது சட்டவிரோதமா கருதப்படும் மற்றும் அத போர் அறிவிப்பா கருதி தக்க பதிலடி தருவோம்னும் அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிச்சிருக்கு வடகொரியால ஊடுருவன ட்ரோன்கள் எந்த நாட்டினுடையதுன்னு இதுவரைக்கும் தெளிவா தெரியல இருந்தாலும் அது தென்கொரியா நாட்டிற்கு சொந்தமானதுங்கிறத உறுதியாக வடகொரியா இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு திட்டவட்டமா மறுத்திருக்கு தங்கள் நாட்டு ராணுவம் வடகொரியா மீது எந்த ஒரு ட்ரோன்களையும் அனுப்பலன்னு தென்கொரியா தெரிவிச்சிருக்கு அதே நேரம் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது மக்கள் குழு இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்களாங்கிறது குறித்து விசாரணை நடத்தப்படும் தென்கொரிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் நிலவுது அதே போல இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஈரான் இடையேவும் மோதல் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல மீண்டும் வெடிச்சிருக்க இந்த மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வடகொரியா தென்கொரியா இடையே போர் பதற்றமான சூழல் உருவாகுமாங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு